அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணலாம். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ரெண்டு டைரி மில்க் எடுத்திருக்கேன், மில்க் மேட் எடுத்திருக்கேன், ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் அளவுக்கு ட்ரை கோகோனட் சேர்த்துருக்கேன். அது கூடவே மில்க் மேட் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். ஒரு கப்புக்கு வந்து நம்ம கணக்கு படி பார்த்தோன்னா ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம கையை வச்சு நல்லா பிசறிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பண்ணுறோம். நல்லா பிசறிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சாக்லேட், இந்த பவுண்டரி சாக்லேட் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அதனால நான் அது ரொம்ப ஹோம்மேடாக எப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்க்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு இதை செய்து காட்டலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சாக்லேட்டை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் சாக்லேட்டை பிரித்து உடச்சி போட்டுக்கலாம். நான் ரெண்டு டைரி மில்க் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே சாக்லேட்டை வந்து இன்னொரு பவுலில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். உடனே மெல்ட் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் இது மட்டும்தான் நமக்கு ப்ராசஸ் லேட் ஆகும், மற்ற இதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இது கூட மில்க் மேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சுல, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாம் வந்து கோகோனட் பால்ஸையும் இதில் போட்டு டிப் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அதை எப்படி கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு, அவ்வளோ டேஸ்டாக தான் இருந்தது. நான் 3 பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா கண்டிப்பாக ரேட் வந்து ஒரு சாக்லேட்டே ரொம்ப ரேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் திருப்தியாகவும் சாப்பிடலாம், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் பண்ணிடலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி தான், ஃபாரின்லேருந்து வர அதே சாக்லேட்டோட டேஸ்ட் தான் இருக்கும். பாருங்கள் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஹோம்மேடில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.